தெற்கிலங்கையின் வரலாற்று புகழ்மிக்க திருக்கோவில் ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலயம் மற்றும் அப்பகுதியிலுள்ள குடியிருப்புகள் யாவும் கடலறுப்பினால் கடலில் மூழ்கும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளதாக அப்பிரதேச மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். திருக்கோவில் கடல் 6 மைல் தூரத்தில் இருந்தது. இப்போது அரிச்சு 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 உள்வாங்கி கோவிலையும் கூட செண்டூர் மாதை கூட உள்வாங்கி கோவிலையும் கூட அழிச்சிடும். பேர் பெற்ற முருகன் கோவில் அது, உலக புகழ் பெற்ற. அடுத்தது மயானம், மயானத்தையும் கூட அந்த மண்டையோடு கூட வந்துச்சு போன மாதம் கடல் உள்ளுக்குள்ளே வந்து. அப்படி திருக்கோவில் தொடக்கம் கோமாரி வரும் மட்டுக்கும் கடல் அரிப்பு வந்து கொண்டே இருக்குது. பொதுமக்கள் என்ன செய்ய தேர்த்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய இது பெரிய கவலை அரிக்குது. இப்பொழுது எங்களுக்கு முக்கியமான பிரச்சனை இந்த கடல் அரிப்பு தான். குறுகிய காலத்தில் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்குள்ளே இப்போ எங்களது சித்திரவேலா சுவாமி ஆலய முன் வீதி மிகவும் பாதிப்படைந்து இந்த வேளையில் கடும் இன்னலுக்குள்ளாகி இருக்கின்றோம். இந்த புதிய இந்த கொங்கிரீட் பாதையும் கூட இந்த வேளையில் போட இல்லாமல் மக்கள் அவதிப்படுகின்றனர். இதுக்கு நாங்கள் எவ்வளவோ எல்லா வழிகளிலும் மீடியாக்காரர்களும் சகல எல்லா நிர்வாகிகளும் இந்த நாங்கள் அறிவித்தும் இவருடைய பலன்கள் எங்களுக்கு இன்னும் பூரணமாக கிடைக்கவில்லை. இந்த வேளையிலே அநேகமான மக்களின் பிரசித்தி பெற்ற இந்த கோயிலானது மிகவும் பழமை வாய்ந்தது. இந்த கடற்கரை கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட இதற்கு முன்னுக்கும் ஒரு சிறிய தோணமாக இருந்ததையும் கூட இப்பொழுது பார்க்க முடியாமல் உள்ளது. அதேவேளை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளபடியால் இந்த வேளையில் நாங்கள் எங்களுடைய சம்பந்தப்பட்டவர்கள் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கடல் நான் 8 வயதில் இந்த கடத்தொழில் பழகுகிறேன். ஓ 8 வயதில் இந்த கடத்தொழில் பழக நான் இவ்வளோ ராட்சி இந்த நிலப்பரப்பு இவ்வளவுக்கு நான் பாரிச்சு அரிஞ்சு எங்களை மீனவர் கட்டிடங்கள் சாமான இது எல்லாம் போயிட்டு கட்டிடம் கூட இருந்தது எல்லாம் போய் இப்போ 25 மீட்டர் மட்டும் அரிஞ்சு இப்போ இந்த ரோட்டு முன்னாடி சிலவுக்குலாம் போட்டு அதுவும் மூடுபட்டு கோயில் வாசலுக்கு போகிற அளவுக்கு கடல் வந்து கொண்டிருக்கு. இது இதை பார்க்குறதுக்கு எந்த இதுவும் இன்னும் முன்பரில்லை. இதை பார்த்து இதை இதுக்குரிய வேலை இதுகளை செஞ்ச என்ன கோவில் முக்கியம் எங்களுக்கு எத்தனை வருடம் செஞ்ச கோவில் என்ன பா இந்த மதியில் பாருங்கள் என்ன இந்த ரோட்டை பாருங்கள் நான் போட்ட ரோட்டெல்லாம் மூடுபடுது. ஆனால் அதில் எத்தனையோ கிணறுகள் இருந்தது, அந்த கட்டிடம் எல்லாம் இருந்தது. என்ன இந்த போன மாதத்துக்கு கிடையாது போயிட்டு ஆனால் எத்தனையோ தென்னை மரங்கள் எத்தனையோ சாஞ்சி எல்லாம் இது செஞ்சு எல்லாம் போய் கொண்டா இருக்கு. இன்னும் கடல் முன்னுக்கு தான் வந்து கொண்டிருக்கு, பின்னுக்கு போகிற அளவுக்கு இப்படி தான் இருக்குது. எங்களுக்கு இப்போ தொழிற்சியக்கூடிய போட்டு போடுறதுக்கு கூட இடம் இல்லை. ஆக்கிறத வளவுக்குள்ளானுக்கு வரும். கடந்த 2004 ஏற்பட்ட சுனாமிக்கு பின்னர் கிழக்கில் கடலரிப்பு ஏற்பட ஆரம்பித்தது. கடந்த 1 வருடத்திற்குள் அம்பாறை மாவட்டத்தின் உளுவில் தொடக்கம் பொதுவில் எல்லை வரையான கடலோர பிரதேசத்தில் கடலலையின் சீற்றம் மிகவும் உக்கிரமடைந்துள்ளதால் கடலரிப்பு அதிகமாகியுள்ளது. திருக்கோவில் பிரதேச செயலக பிரிவில் உள்ள தம்பிலுவில் ஆலையடி கடற்கரை பகுதியிலிருந்து விநாயகர்புரம் வரையான பிரதேசம் கடலரிப்பினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் திருக்கோவில் ஸ்ரீ வேலாயுத சுவாமி ஆலயத்திற்கு அருகிலுள்ள மீனவர் கட்டிடம் அதனோடு இணைந்த கிணறு மற்றும் கடற்கரை வீதியும் கடலால் அரிக்கப்பட்டு நீரில் மூழ்கியுள்ளன. இதேவேளை கடற்கரையிலுள்ள திருக்கோவில் மயானம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அப்பகுதியில் உள்ள தென்னை மரங்களும் கடலினுள் மூழ்கியுள்ளன. அத்தோடு ஸ்ரீ சித்திர வேலாயுத சுவாமி ஆலயத்தின் முன்வீதியின் பிரதான கதவிலிருந்து 25 மீட்டர் தூரத்திற்கு கடல் முன்னோக்கி வந்துள்ளது. இவ்வாறான நிலையில் 1 சில மாதத்திற்குள் கோயில் மற்றும் அப்பகுதியிலுள்ள குடிமனைகள் யாவும் கடலில் மூழ்கும் அபாய நிலையை எதிர்கொண்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இவ்விடயம் குறித்து ஏற்கனவே உரிய அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்துள்ள மக்கள் குடியிருப்புகளும் ஆலயமும் கடலில் மூழ்குவதற்கு முன்னர் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.